ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம மங்களூர் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் தொட்டுக்க. முதல்ல மைதாமா எடுத்துக்கோங்க. நான் ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் சோடா உப்பு, பச்சை மிளகா நல்லா கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, இஞ்சி கூட வேணுமானா போட்டுக்கலாம். நான் வெறும் பச்சை மிளகா தான் போட்டுட்டேன். காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப காராது, கம்மி கம்மியாக வாயில் வரும். அதனால் எல்லா இடத்துலையும் இருப்பணும், கலந்து வந்துடும் மாவில். ஒருத்தருக்கே காரம் வராது. கொஞ்சம் நல்லா மாவு கலக்கும் போது இந்த பிசைஞ்ச மாதிரி கலந்தீங்கன்னு வச்சுக்கோ, ஈஸியாக இருக்கும். இப்போது கொஞ்சம் குழப்பி வச்சுட்டு மோர், அதாவது தயிர் கொஞ்சம் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றி தளர்த்திக்கலாம். போண்டா போடுற அளவுக்கு மாவு பதம் வச்சுக்கோங்க. உருட்டி போடணும் நம்ம, சரியா? இதை நம்ம கலந்துட்டு, கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு அரை மணிலேருந்து 40 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அப்புறமா போட்டால் கொஞ்சம் அந்த போட்ட சோடாப்பு உரைச்சி நம்மளுக்கு கொஞ்சம் புசு புசுன்னு வரும். போண்டா வந்து மெத்து மெத்துன்னு வரும், வெளியில் கிறிஸ்பாக உள்ளே இதுவாக. இதோ இப்போ எண்ணெய் சூட பண்ணிவிட்டு நான் ஒரு 1 ஹவர் கழித்து போடுறேன். இதை பாருங்க, எண்ணெயில் போட்டதுமே மேலே புசு புசுன்னு வருது. எஸ், மாவு இன்னும் கொஞ்சம் கூட திக்காக இருந்திருக்கலாம், பட் நல்லா வந்திருக்கு, புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக இருக்கும் பிச்சு பார்த்தானா. ஸோ ஒரு இந்த டிஷ்யூவில் அடிச்சிருங்க. தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.